இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கீ சேர்த்திக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இப்போ கீ மெல்ட் ஆனோடனே கேஷ்யூ நட் சேர்த்திடலாம். இதுலேயே திராட்சையும் சேர்த்திடலாம். முந்திரியும் திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை பொறுத்து சேர்த்திக்கலாம். இவ்வளோதான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ இப்போ இதுலேயே வந்து அரை மூடி தேங்காய் துருவோடு சேர்த்தி நல்லா வந்து வணக்கிக்கலாம். அண்ட் இப்போ மிதமான சூட்டில் வச்சு கலரி விடுங்க. ஸோ இப்போ இது நல்லா வணங்கின பிறகு இதை வந்து நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதே பேனில் வந்து 50 கிராம் நெய் சேர்த்திருக்கேன். இதில் வந்து 1 கப் கடல மாவு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ கடல மாவை வந்து நல்லா மணம் வர வரையும் இந்த பச்சை வாசல்லாம் போய் நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் வர வரையும் நம்ம வறுத்துக்கணும். ஸோ இப்போ கடல மாவு வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வணக்கியாச்சு. இப்போ இவ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்திடணும். சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு சேர்த்துறேன். ஸோ இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கேன் திராட்சை, முந்திரி, தேங்காய் எல்லாமே சேர்த்தி. ஸோ இப்போ இது சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிக்கணும். அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆட்டும். ஆறுனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சம் வந்து நெய் சேர்த்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய சுவையான சுலபமான சீனா லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.